ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வ்ளாக் அண்ட் அன்பாக்சிங் சேனல். இன்னைக்கு வந்து டொரண்டோல, இன்னைக்கு டொரண்டோ ரோஜர் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டேலர் ஸ்விஃப்டோட கான்சர்ட் நடக்குது. அவங்க வந்து சிங்கர் அண்ட் சாங் ரைட்டர். பட் நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல, 2 மாசம் முன்னாடியே டிக்கெட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இருந்தாலும் அந்த வைப், இந்த க்ரௌடோட வைப் இருக்கு இல்லையா, அந்த க்ரௌடு வந்து போகிறாங்க, வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களோட ஃபேன்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி நம்புகிறேன், பார்க்கலாம். பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்காங்க, பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்துட்ருக்கீங்க, பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம யூனியன் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். யூனியன் ஸ்டேஷன் எக்ஸிட் பண்ணி டைரெக்டாக வெளியே போய் போகலாம். பட் இருந்தாலும் குளிராக இருக்கிறதால டைரெக்டாக அந்த யூனியன் ஸ்டேஷன்லேருந்து அந்த சப்ளை வழியாக நம்ம ரோஹித் சென்டர் போயிலேருந்து போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக எப்போதுமே பொதுவாகவே இந்த யூனியன் ஸ்டேஷன் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் டெய்லர் ஸ்விஃப்டோட கான்செர்ட்றதால க்ரௌடு இன்னும் அதிகமாக இருக்காங்க. செக்யூரிட்டிலாம் ஹைட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸ்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க ரொம்ப முக்கியமான விஐபின்றதால, ஸோ இவங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு டெய்லர் ஸ்விஃப்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக இவங்களுக்கு, அதோட டொரண்டோக்கு வராங்கன்ற போது, அதுவும் டொரண்டோக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க. ஸோ 4 கான்சர்ட் டொரண்டோவில் நடக்க போகுது, மற்ற 3 கான்சர்ட் வந்து வேன்கூவரில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக் பேண்டு அந்த யூனியன் ஸ்டேஷன்லேயும் நடந்துட்டுருக்கு. பார்த்துட்ருக்கீங்க, இங்கே மியூசிக் பேண்ட் போயிட்டுருக்கு, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக. டொரண்டோலியா லார்ஜஸ்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அது இந்த யூனியன் ஸ்டேஷன் தான். ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பாக இருக்குது. ஸோ விஆர்ஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ராவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ராவின்ஸுக்கு போகிறதுக்கு பயன்படும். அண்ட் அந்த கோ ட்ரான்சிட் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கு. அப்போ எக்ஸ்பிரஸ் எடுத்தால் டேரெக்டாக ஏர்போர்ட் போயிடலாம். இது பஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரீட் கார்ஸ், ஸோ இதில் தான் இருக்கிறதால அது வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பாக இருக்குது. அதாவது இந்த மல்டிபிள் ட்ரான்சிட் சிஸ்டம் வசதிங்க இருக்குது. ரைட் சைடில் பார்த்துட்ருப்பீங்க, அந்த அவங்களோட டெய்லர் ஸ்விஃப்டோட போஸ்டர்லாம் பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி இந்த ஸ்டேஷனில் மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில், சப்வே ஸ்டேஷன் அண்ட் மற்ற இடங்களில், ஸோ அங்கே இங்கே இந்த ஊர்பட்ட இடங்களில் அவங்களோட போஸ்டர்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து இப்போ அவங்க போடலை, இந்த கான்சர்ட்டுக்காக போடலை, இது வந்து ஒரு 1 or 2 மந்த்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இது வந்து சிஎன் டவர். 1976 2007 வரைக்கும் இவங்க தான் டாலஸ்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்காங்க. ஸோ புர்ஜ் கலிஃபா வந்து 2007 அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த பாதியில் அவங்க ரீச் பண்ணும்போதே அவங்க வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎன் டவர் மாதிரி இந்த ரீப்ளேஸ் அக்வேரியம் கனடா இதுவும் ஒரு அட்ராக்ஷன் தான். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம அங்கே போய் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரிப்ளேஸ் அக்வேரியம் வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், ஸ்பெசிஃபிக்காக விளாக் பண்ணுறதுக்காக நான் இது வரைக்கும் நம்ம வந்தது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். அண்ட் இது பார்த்துட்ருக்கீங்க, ரைட் சைடில் ராஜர் சென்டர் பார்த்துட்ருக்கீங்க, அந்த கலர்ஃபுல்லாக இருக்க அந்த லைட்டிங்லாம் போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அது ஆக்சுவலி ராஜர்ஸ் தான் சொல்லணும்னா, நான் ரோஜர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன், அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை பார்த்து பார்த்துட்ருக்கீங்க, கலகலப்பாக போயிட்டுருக்காங்க எல்லாருமே, ரொம்ப ஆர்வமாக அந்த டெய்லர் ஸ்விஃப்டோட கான்சர்ட் போகிறதுக்காக. இங்கே தான் நடக்க போகுது, இந்த ராஜர் சென்டருக்கு இல்லையா. ஸோ அங்கே தான் அந்த கான்சர்ட் நடக்க போகுது. என்னென்ன எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு இந்த உங்களுக்குலாம் நம்ம, அதாவது எல்லாருக்கும் அந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது இங்கிலீஷ் கான்சர்ட் போனது கிடையாது, அதோ இது இவங்களோட இதெல்லாம் திருப்பி எப்போ பார்க்க கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த டெய்லர் ஸ்விஃப்ட் இருக்காங்க இல்லையா, அதோட ஃபஸ்ட் டைம் வராங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் விருப்பப்பட்டேன்.
சரி, நெக்ஸ்ட் டைம் இவங்கள மாதிரி மற்ற ரியானா இந்த மாதிரியான சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம போயிட்டு கவர் பண்ணலாம். சரி, கான்சர்ட் தான் போக முடியல நம்மளுக்கு, அது டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, அதுதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் இந்த வைப் எப்படி இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோ இந்த இன்ட்ரோலியாக சொல்லியிருப்பேன், அந்த ஃபீல் எப்படி இருக்குது, அது ஒரு மக்களை பார்க்கும்போதே பாருங்கள் மியூசிக் பெற்றிருக்கு. அதான் அந்த யூனியன் ஸ்டேஷனுக்குள்ளேயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேண்ட்லாம், அந்த வெளியில் அந்த சிஎன்டர் வெளியிலையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த கான்சர்ட் நடக்க போகுது இல்லையா. ஸோ கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30-5 o'clock சம்திங் ஓப்பன் ஆகிடும் போட்டிருந்தாங்க, பட் அந்த கான்சர்ட் வந்து 7 o'clock தான். எல்லாருமே ஆர்வமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் போயிட்டுருக்கவங்க எல்லாருமே கான்சர்ட்டுக்கு போகிறவங்க கிடையாது, ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சிஎன் டவருக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, அண்ட் சில பேர் ரிப்ளை அக்வேரியம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன், 2-3 டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிறதால ஒரு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இந்த கான்சர்ட்டுக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா உங்களை அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், எதான் ஏன்னா யார் இதில் பர்ஃபார்மர்னே தெரில, யார் சிங்கர்னே தெரில, அந்தளவுக்கு அந்த ஒரு வைப்ரண்ட்டான, அதாவது அந்த ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அந்த பார்ட்டி ட்ரெஸ்ன்னுவாங்க அந்த மாதிரியான அவுட்ஃபிட்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ வெளியிலையும் பார்த்துட்ருக்கீங்க அந்த பேட்டியோஸ் அண்ட் ஃபுட் ட்ரக்லாம் இருக்குது, உள்ளேயும் இருக்கும் அந்த ராஜர் சென்டருக்குலேயும் இருக்கும். எனிவேஸ், இங்கே வாங்க விருப்பப்படுறவங்க இங்கே வாங்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக டிக்கெட் மாஸ்டர்னு வாங்க, ticketmaster.ca யூஎஸ் பார்த்திங்கன்னா ticketmaster.com யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ticketmaster.ca யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் டிக்கெட் வாங்க. மற்ற கீக் ஸ்குவாட் அது இதுன்னு என்னவோ ஒரு மற்ற வெப்சைட்லாம் வந்துட்டுருக்கோம், அதில் வாங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா தேவையில்லாமல் ஸ்கேம்லாம் அதில் ஏற்பட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போர்டை வச்சு நின்றுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டிக்கெட் இருக்கு அவங்கள்ட்ட இருக்கானே எல்லாத்தையும் கேட்டுட்டு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சில சமயம் அது மாதிரி கிடைச்சதுன்னா பிளாக்ல விற்பாங்க போல இருக்குது, ஆனால் யாரும் அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் கான்சர்ட் பக்கம் தான் வராங்க, அதை எப்படி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பார்ட்டி வேர்ஸ்னு இல்லையா, இல்லை கிளிட்டரிங்னு வாங்க, அந்த மாதிரியான அவுட்ஃபிட்டில் தான் எல்லாரும் வந்துட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய இடம் கவர் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தேன், அங்கங்கே போலீஸ் அண்ட் அந்த செக்யூரிட்டிலாம் இருக்கிறதால நான் எடுக்கலை, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான் இருந்தாலும் நான் நியூஸில் வேறு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அதிகமாக, அதாவது இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸை தவிர மற்றவங்க வர வேண்டான்னு, ஏன்னா சஸ்பிஷியஸாக யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்கள ட்ராக் பண்ணி கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் அண்ட் அந்த ஹெலிகாப்டர்லாம் வச்சு கூட அந்த மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பண்ணுங்கள்.